இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல எபிசோட் ஆரம்பத்துல மரியம் ஜெனியையும் செழினையும் சந்திக்க ஏற்பாடு செய்கிறார்கள். மரியம் பாக்கியாவுக்கு லொகேஷன் அனுப்புகிறார். அதன் பிறகு பாக்கியா, எழில், செழியன் மூவரும் வீட்டிலிருந்து கிளம்பும் போது கீழே ஈஸ்வரி, கோபி, ராமூர்த்தி மூணு பேரும் எங்க போறீங்க என்று கேட்க, அதுக்கு இவங்க மூணு பேரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்ல ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. செழியனை எங்க கூட்டிட்டு போற என்று கேட்க ஏதோ சமாளிக்கிறாள் பாக்கியா. பின்ன டைம் ஆச்சாத்த, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிட்டு கிளம்புகிறாள். அதனைத் தொடர்ந்து ஜெனி வீட்டில் மரியம் ஜெனியை சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்ல, அதற்கு ஜெனி, நான் வரல, நீ போயிட்டு வாங்க மம்மி என்று சொல்ல, மரியம், எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, உனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, அதனால போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும், வா என்று சொல்ல, அதற்கு ஜெனி, இன்னைக்கு உங்களுக்கு காலேஜ் இல்லையா மம்மி என்று கேட்கிறாள். அதற்கு மரியம், அங்க போனாலே எல்லாரும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்கிறாங்க, எனக்கு வேற மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும், வா போயிட்டு வரலாம் என்று சொல்ல, இருவரும் ரெடியாகி வெளியே வரும்போது எதிரில் ஜோசப் வருகிறான். ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்க, அதற்கு மரியம், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்ல, அதற்கு ஜோசப் சந்தேகத்தோடு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறான். அதை சமாளித்து விட்டு மரியம் அங்கிருந்து ஜெனியை அழைத்து செல்கிறாள். மரியம் நேரா அவங்க ஃப்ரெண்டு கவிதா வீட்டுக்கு வராங்க. ஜெனி, மம்மி, இது கவிதா ஆன்ட்டி வீடு தானே என்று கேட்க, அதற்கு மரியம், ஆமா, இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம சர்ச்சுக்கு போகலாம் என்று அழைத்து செல்கிறார். அதனைத் தொடர்ந்து பாக்கியா செழியனை அழைத்து மரியம் அனுப்பிய லொகேஷனுக்கு வருகிறாள். செழியன், என்னமா ரெஸ்டாரண்ட் தானே போறோம்னு சொன்னீங்க, இங்க ஏதோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, எழில், ஆட் ஏஜென்சிக்கு போயிட்டு அப்புறமா ரெஸ்டாரண்ட் போறோம் என்று சொல்ல, செழியன், ரெஸ்டாரண்ட் போயிட்டு தானே இங்க வரதா சொன்னீங்க என்று கேள்வி கேட்க, நாங்க கார்ல வரும்போது சொன்னோம், காதுல விழல என்று சொல்லி சமாளிக்கிறான். அதற்கப்புறம் பாக்கியா மட்டும் போய் மரியத்தை சந்திக்கிறாள். இருவரும் போட்ட பிளான் படி ஜெனியையும் செழியனையும் சந்திக்க ஜெனி இருக்கும் அறையில் பாக்கியாவும் எழிலும் செழியனை உள்ளே தள்ளி கதவை லாக் பண்ணிக்கிறார்கள். இப்படியாக இந்த எபிசோட் முடிவடைகிறது.